cinefield.com. Entertainment is what we do. ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் பிரிவும் சந்திப்பும் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அதுக்கப்புறமா நாடோடிகள் மாதிரி படத்தில் அம்மா கேரக்டரில் நடித்து நல்ல வரவேற்பு பெற்றாங்க. படத்தில் நடிச்சிட்டு இருந்தாலும் சின்ன திரையில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக தமிழ் மக்கள்கிட்ட நல்ல ஃபேமஸ் ஆனாங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது மூலமாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தொகுப்பாளராக மாறினாங்க. நான் வேள்வேன் என்று நினைத்தாயோ மாதிரி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின இவங்க தற்போது நேர்கொண்ட பார்வையின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது மாதிரி செயல்களை ஈடுபட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரப்போ ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் ஆனா நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சின்ன வயசுல இப்படியா இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியத்துல இருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.